பிறந்தவர்கள் சாத்திரக்காரர்கள் சோதிக்க தெரிந்தவர்கள் ஆத்திரப்படுவதில் அர்த்தம் இருப்பதில்லை ஆத்திரம் அறிந்த பிச்சையில் தவறில்லை எனக்கு ஒரு காரியம் ஆகணுமே. சொல்லுங்கய்யா, உங்களுக்கு இல்லாததா? இந்த கோவில்ல 2000 வருஷத்துக்கு முந்திய ஒரு 50 நடராஜ சிலை இருக்குதாமே. ஆமாய்யா, அது பல கோடி ரூபாய் மதிப்பு பெறுமாமே. ஆமா, உண்மைதான். அது யாருக்கும் தெரியாம நம்ம கார்ல ஏத்திரு. பயப்படாதய்யா, இங்க யாராருக்கு என்னென்ன ஃபார்மாலிட்டி செய்யணும் சொல்லு, எல்லாருக்கும் திருப்தியா செஞ்சிருவோம். ஆனா விஷயம் விட்டு வெளியே தெரியக்கூடாது. 6 மாசம் கழிச்சு சிலையை காண போலீஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடு, அவங்க பாட்டுக்கு தேடிக்கிட்டு கட்டும். என்ன பிரச்சனைனாலும் அறநிலையத்துறை அமைச்சர் நான் பாத்துக்கிறேயா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாமி. நல்லா இருக்கீங்களா? இருக்கேயா. வாங்கய்யா. இது மினிஸ்டர் சம்பந்தப்பட்ட விஷயம். விஷயம் வெளியே தெரிஞ்சது உங்க குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. அப்ப நான் வர்றேன். ரொம்ப சந்தோஷங்கய்யா, போயிட்டு வாங்க. என்னையா வண்டியில ஏத்தியாச்சா? ஆமா ஏத்தியாச்சியா. உன் வீட்டுக்கு ஒரு சூட்கேஸ் அனுப்பிச்சிருக்கேயா, வச்சுக்க. இத பத்தி கவலைப்படாதய்யா, நான் இருக்கிறேன். இல்ல நான் போலாம். என்னவோ இது, அநியாயமா இருக்கு. சிவன் சொத்து கொலநாசம் சொல்லுவா, ஆனா இவா அந்த சிவனையே தூக்கிட்டு போறா. என்ன பாடு பட போறாளோ. இவா கொண்டுட்டு போனா சிவன் விட்டுடுவாரா? எழுதி வச்சுக்கோ. எண்ணி 6 மாசத்துல சிவன் எப்படி இங்கிருந்து வெளியே போனாரோ அதே மாதிரி இன்னொருவன் மூலமா இதே இடத்துக்கு திரும்பி வருவார். ஓம் நமச்சிவாய. ஈஸ்வரா,
நேத்து மாதிரி இன்னைக்கு என் தொழில் நல்லா நடக்கணும், அதுக்கு நீதான் அருள் புரியணும். நான் விரும்புற பொண்ணு கூட என்ன விரும்புற பொண்ணு தான் காத்துக்கிட்டேன். இனிமேல் மோ வழி தான். அந்த புக்கோட விலை கம்மி, ஆனா வேல்யூ ஜாஸ்தி. உலகத்திலேயே எட்டாவது அரிசி ஏ தெரியுமா? காலே எட்டாவது சைக்கிள் மச்சு பாரு எலி. அதான் ஏய் ஜட்டியா விட்டு வாசல யார கூப்பிட்டுருக்கே? நான் தானே. ஏன அது ஒண்ணு இல்லடா, ஐயா விட்டு வேலைக்காரமா விவேகானந்தர் புஸ்தக தூக்கி வெளியே போட்டாங்களாம். அந்த மாதிரி எத்தனை எட்டியா? இந்த பாக்குறேன். சீக்கிரம் பாரு, ஐயா நிக்கிறாருல. சோமேறி கடைசி வரைக்கும் குப்பை பொறுக்கி வாழ்றதுதான் தலையெழுத்தா இருந்தா அத மாத்த முடியுமா? முடியும். உன் தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி உங்ககிட்டதான் இருக்கு. எப்படிங்க? இத 100 ரூபாய் நீ நினைச்சா 100 ரூபாய், 1 கோடி ரூபாய் நீ நினைச்சா 1 கோடி ரூபாய். இத நான் சொல்லல, விவேகானந்தர் சொல்றேன். நான் வாழ்க்கையில ஒரு டாக்டரா வருவேன், ஒரு இன்ஜினியரா வருவேன், ஒரு கோடீஸ்வரனா வருவேன் அப்படி நம்பு. அதுக்குண்டான தகுதி உனக்கு இப்ப இருக்கான்னு யோசிக்காத. ஆனா அந்த நம்பிக்கையில உண்மை இருக்கணும், உறுதி இருக்கணும். அப்படி உறுதியா உழைச்சு வாழ்க்கையில வளர்ந்தவர் தான் இவர். உன்ன சொல்லலப்பா, இவரை சொல்ல. அந்த நம்பிக்கை மட்டும் உன் மனசுல இருந்ததுன்னா நீ என்ன ஆணும்னு நினைக்கிறியோ அத அந்த நம்பிக்கையே ஆக்கி காட்டிடும். ஆனா 1% கூட உன் மனசுல சந்தேகம் வரக்கூடாது. அதத்தான் இங்கிலீஷ்ல பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க. நீ பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவா தான் நடக்கும். தமிழ்ல சொல்றது இல்ல, நல்லது நினை நல்லதே நடக்கும். அதான் ஐயா நீங்க சொல்ற மாதிரி நம்பிக்கை உறுதியா இருந்தா நினைச்சதை அடைய முடியும். எங்கேயோ ஒரு ஓலக்குடிசையில பிறந்து இந்தியாவோட முதல் குடிமகன் ஆனவர் தான் பேராசிரியர் ஏ பி ஜே அப்துல் கலாம். ஸ்கூல் ஃபைனல்ல கூட முடிக்காதவர் தான் பில் கேட்ஸ். ஹோட்டல்ல சாதாரண சர்வரா இருந்தவர் தான் உபராய். சின்ன வயசுல செருப்பு தச்சவர் தான்
அப்ரஹாம் லிங்கன் பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவர் தான் ரிலையன்ஸ். நான் சொன்னவங்க எல்லாம் வாழ்க்கையில ஆரம்பத்துல ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்க, ஆனா நம்பிக்கையோட உழைச்சு முன்னுக்கு வந்தவங்க. இப்போ நீ பேப்பர் கொடுக்கிற பையனா இருக்க, நீ நினைச்சா நாளைக்கே இந்த வேஸ்ட் பேப்பர் மார்ட்டுக்கு ஓனரா மாறலாம். ஏன் அதோ தெரியுதே பேப்பர் ஃபேக்டரி, அதுக்கே ஓனரா கூட நீ மாறலாம். ஐயா நான் கூட தான் இந்த பேப்பர் ஃபேக்டரிக்கு ஓனர் ஆகணும்னு பார்த்தேன், ஆனா இந்த வேஸ்ட் பேப்பர் கடைத்தானே வச்சு கிடக்குறேன். நடுவுல வேற ஏதாவது வேஸ்டா நீ யோசிச்சிருப்ப? நடுவுல வேஸ்டா என்னத்த யோசிச்சேன்? வேஸ்டா என்ன யோசிச்சேன்னு இப்ப யோசிக்கிற பாத்தியா, அதே வேஸ்ட் தானே. ஏய் என்ன இத பாரு தம்பி, ஜெயிக்கணும்னு நீ நினைச்சா வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டுவ. இத உன் அடி மனசுல ஆழமா பதிச்சு வச்சுக்க. நீ என்ன வாங்கணும்னு நினைக்கிறியோ அதாவே ஆவ. நீ என்கிட்ட திருப்பி திருத்திய அதே நோட்டு தான். இத செலவழிக்கணும்னு நீ நினைச்சா அதுக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு. ஆனா இதை வச்சு முன்னுக்கு வரணும்னு நீ நினைச்சா அதுக்கும் சில வழிகள் இருக்கு. அந்த வழி என்னன்னு நீ யோசி. விவேகானந்தர் கொடுக்கிறார்ப்பா வங்க. சொன்னது மாதிரி விவேகானந்தருடைய போதனை எல்லாம் மனசுல வாங்கினேன். நீ எவ்வளவு பெரிய ஆள ஓனாலும் ஆவு, எதிரில் இருக்கிற பேப்பர் மில்லுக்கு ஓனர் ஓனாலும் ஆவு. ஆனா வாலி பேப்பர் மார்ட்டுக்கு ஓனர் ஆகணும்னு நினைச்ச எடைகள் எடுத்தாச்சு மண்டை போட்டுரு போடா. என்ன வெயில் சாதாவா பேசல, வெயில் அதிகமா சொல்றேன். ஏன்னா கேள்வி மேல கேள்வி கேட்டு குழப்பறேன், போய் வேலையை பாருங்க.